Hi. Good morning. நம்மள பாதி பேர் இன்னைக்கு வீட்ல இருந்து தான் வர்க் பண்றோம். இன்னைக்கு மண்டேவா டியூஸ்டேவான்னு கேக்குற நிலைமையில தான் இருக்கோம். சோ வீட்லயே ஒரே வாலை பார்த்துட்டு ஒரே செட் ஆஃப் பீப்புளை பார்க்கறதே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். வெளியில போயிட்டு வந்துட்டு இருந்தவங்களுக்கு இது இன்னும் பெரும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சோ நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்றது கரெக்டான விஷயம். சோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எப்படி போக்கலான்ட்டு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதுலனா நீங்க ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம், அதாவது போர் அடிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நிறைய நேரம் விடாதீங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், உங்களுக்கு பிடிச்சமான நிறைய விஷயங்களை இப்போதைக்கு பண்றதுக்கு இது பெரிய வாய்ப்பு. ஆபீஸ்ல போயிட்டு இருந்த போது இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இன்னைக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம், அழகா பண்ணலாம் வீட்டுல, ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் இட். உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் என்னவா இருக்கட்டும், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, பெயிண்டிங்கு, டிராயிங், எதுவா இருந்தாலும் அதை நிறைய பண்ணுங்க. படிக்கணும், இதெல்லாம் இதில் இந்த டைம்ல நான் என்னோட ஸ்கில்ல டெவலப் பண்ணும், கரெக்டு தான், அதெல்லாம் பண்ணலாம். பட் உங்களையும் ஹாப்பியா வச்சுக்கிற சில விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. தேர்ட், உங்களுக்கு பிடிச்சமான உணவுகள் சாப்பிடுங்க. அட் த சேம் டைம் நிறைய வெயிட் போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனா பிடிச்சமான விஷயம்ன்றது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஃபுட்டு தானுங்க. நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் குக் பண்ணி சாப்பிடலாம். ஃபோர்த், உங்களுடைய ஆஃபீஸ் டைமிங்க தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 9:30 to 6:30 ஒர்க் பண்றாலும் அதுதான் உங்க டைமிங், அதோட மட்டும் ஸ்டிக் ஆகுங்க. 6:30 அப்புறம் அது உங்களோட பர்சனல் டைமிங். யூஸ்வலா நம்ம ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்போம், வெளியில வந்தோன்னா ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தோன்னா நம்மளோட பர்சனல் டைமிங் நம்ம மைண்ட் சொல்லிடும். இன்னைக்கு ஆஃபீஸும் வீடு தான், வீட்டில்தான் பர்சனல் லைஃப் அண்ட் அஃபிஷியல் லைஃப்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைம்ல ரொம்பவே கஷ்டம் அஃபிஷியல் அண்ட் பர்சனல்னு பிரிச்சு பாக்குறது. தயவு செய்து அந்த ப்ராக்டிஸை கொண்டு வாங்க. 9:30 to 6:30 தான் ஐ வில் பி அவைலபிள் ஃபார் மை ஆஃபீஸ் டைமிங்ஸ், அதுக்கப்புறமா ஐ வில் பி அவைலபிள் ஒன்லி ஃபார் மை பர்சனல் திங்ஸ் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஷியேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல கொண்டு வாங்க. அப்பதான் நீங்க மற்றவங்க கிட்ட கொண்டு வர முடியும் அந்த மாற்றத்தை, ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி விஷயங்கள், நியூஸ், வாட்ஸ்அப் ஃபார்வர்டு, தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. உங்களை அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது தான், அதுக்காக ஓவர் அப்டேட் பண்ணி உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் படிப்படியாக குறையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நாட்கள் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த நாட்களை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ நான் வீட்டில் இருக்கேன்னு திங்க் பண்ணுறதுக்கும், அப்பா நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு நடக்கிற விஷயம் இட்ஸ் நாட் யூஷுவல், அப்நார்மல். இந்த அப்நார்மலை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. இந்த நாள் உங்களுக்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் டேவாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் கிரேட் வீக் ஆகே. Bye.